TNPSC Group 2, Group 4 காண டெஸ்ட் குவஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த குவஸ்டின்ஸ்லாம் நான் எந்த புக்கில் இருந்து எடுத்துருக்கிறேன்னா 12th நியூ தமிழ் புக்கில் இருந்து எடுத்துருக்கிறேன். இந்த டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஸ்ட் எழுதின மாதிரி இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். எப்படின்னா, நான் முதல்ல ஒரு குவஸ்டினை ரெண்டு தடவை ரீட் பண்ணுவேன். நான் அப்படி ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா நான் ஆன்சர் சொல்லுவேன் ரெண்டு தடவை ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் ஒரு தடவை குவஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சரை ரீட் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரி, வாங்க குவஸ்டனுக்கு போகலாம். ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி. வெள்ளைக்கால் சுப்பிரமணியனார் என்பவர் டேஸ் ஆவார். வெள்ளைக்கால் சுப்பிரமணியனார் என்பவர் டேஸ் ஆவார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர், உயிரின மருத்துவர். வெள்ளைக்கால் சுப்பிரமணியனார் என்பவர் டேஸ் ஆவார் அப்படின்னா உயிரின மருத்துவர் ஆவார். ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி. பா சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த வருடங்கள் டேஸ். பா சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு திரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த வருடங்கள் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர், நான்கு. பா சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு திரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த வருடங்கள் டேஸ்னா நான்கு வருடங்கள். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். ஐம்பத்தி மூணாவது கேள்வி. வரலாற்றாய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் டேஸ் படித்திருக்கிறார். வரலாற்றாய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் டேஸ் படித்திருக்கிறார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர், மௌனகுருவிடம். வரலாற்றாய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் டேஸ் படித்திருக்கிறார் அப்படின்னா மௌனகுருவிடம் படித்திருக்கிறார். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். ஐம்பத்தி நாலாவது கேள்வி. நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் டேஸ் திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார். நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் டேஸ் திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், முத்துராம பாரதி. நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார். ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி. நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு பொருந்தாததை கண்டறிக. நாவலர் சோமசுந்தர பாரதிக்கு பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், இசையமைப்பாளர். நாவலர் சோமசுந்தர பாரதிக்கு பொருந்தாததை கண்டறிக அப்படின்னா இசையமைப்பாளர். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். அப்போ மற்ற மூன்றும் ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடியது தான். நாவலர் சோமசுந்தர பாரதிக்கு, பாரதியின் நண்பர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியோடைய நண்பர், அப்புறம் இவர் ஒரு வழக்கறிஞர், அப்புறம் இவர் ஒரு தமிழறிஞர். இந்த மூணும் சரி தான். இதில் நாவலர் சோமசுந்தர பாரதிக்கு பொருந்தாதது எதுனா இசையமைப்பாளர். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். ஐம்பத்தி ஆறாவது கேள்வி. பின்வரும் தமிழறிஞர்களில் சிலப்பதிகார உரையாசிரியரை கண்டறிக. பின்வரும் தமிழறிஞர்களில் சிலப்பதிகார உரையாசிரியரை கண்டறிகன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சார், வேங்கடசாமி. பின்வரும் தமிழறிஞர்களில் சிலப்பதிகார உரையாசிரியரை கண்டறிக அப்படின்னா வேங்கடசாமி. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். ஐம்பத்தி ஏழாவது கேள்வி. டாக்டர் வாசுபா மாணிக்கம் டேஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார். டாக்டர் வாசுபா மாணிக்கம் டேஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், மதுரை. டாக்டர் வாசுபா மாணிக்கம் மதுரை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்திருக்காரு. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். ஐம்பத்தி எட்டாவது கேள்வி. இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சார், ஆகா பெருமாள். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா ஆகா பெருமாள். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி. முதன் முதலில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்த வயது டேஸ். முதன் முதலில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது
தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்த வயது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் 5. முதன் முதலில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்த வயது எத்தனை வயதுனா 5 வயது. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 60வது கேள்வி, உபாத்தியாயர் டேஸ் சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்வான். உபாத்தியாயர் டேஸ் சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்வான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர் நெடுங்கணக்கை. உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்வான். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர் நெடுங்கணக்கை. 61வது கேள்வி, உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் முறை வைப்பவர் டேஸ். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் முறை வைப்பவர் யார்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர் சட்டாம் பிள்ளை. உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் முறை வைப்பவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் சட்டாம் பிள்ளை. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 62வது கேள்வி, வரி எழுத்தின் உறுப்புகள் என்னென்னு கேட்டிருக்கேன். வரி எழுத்தின் உறுப்புகள் என்னென்னு இங்கே ஒரு 4 உறுப்புகள் பேரை வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4ல எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். பாருங்கள், முதல்ல புள்ளி, கால், கொம்பு, விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வரி எழுத்தின் உறுப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 4ல எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 4 சரிதான். இந்த 4 வரி எழுத்துடைய உறுப்புகள் தான். புள்ளி, கால், கொம்பு, விலங்கு, இந்த 4 வரி எழுத்தின் உறுப்புகள் தான். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர், 4 சரி. 63வது கேள்வி, சிறுவர்களை படிக்க வைக்கும் வகையில் அகராதி வரிசையில் அமைந்த நூல்கள் டேஸ். சிறுவர்களை படிக்க வைக்கும் வகையில் அகராதி வரிசையில் அமைந்த நூல்கள் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். சிறுவர்களை படிக்க வைக்கும் வகையில் அகராதி வரிசையில் அமைந்த நூல்கள் எந்தெந்த நூல்கள் அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 64வது கேள்வி, கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாய மனப்பாடம் செய்வதற்காக இருந்த சுவடி புத்தகம் டேஸ். கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாய மனப்பாடம் செய்வதற்காக இருந்த சுவடி புத்தகம் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான்சர் பிரபாவதி. கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்வதற்காக இருந்த சுவடி புத்தகம் எதுனா பிரபாவதி. ஆப்ஷன் சீதாவுக்கு ஆன்சர். 65வது கேள்வி, சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு டேஸ் என்று பெயர். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு டேஸ் என்று பெயர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர் தூக்கு. சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா தூக்கு என்று பெயர். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 66வது கேள்வி, தூக்கு என்னும் சுவடி சார்ந்த பொருளுக்கு டேஸ் என்றும் பெயர். தூக்கு என்னும் சுவடி சார்ந்த பொருளுக்கு டேஸ் என்றும் பெயர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் அசை. தூக்கு என்னும் சுவடி சார்ந்த பொருளுக்கு டேஸ் என்றும் பெயர் அப்படின்னா அசை என்றும் பெயர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு டேஸ் என்ற பெயர். முன்னாடி கேள்வி கேட்டிருந்தேன் தூக்குன்னு சொல்லியிருந்தேன். தூக்கு என்னும் சுவடி சார்ந்த பொருளுக்கு டேஸ் என்ற பெயர்னா அசை என்று பெயர். அது தூக்குன்னு சொல்லுவாங்க, அசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் அசை. தூக்கு என்னும் சுவடி சார்ந்த பொருளுக்கு டேஸ் என்றும் பெயர்னா அசை என்றும் பெயர். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 67வது கேள்வி, அரசவையில் வாது புரிந்து தம் கல்வித் திறமையை நிலைநாட்டும் நூற்பயிற்சியுடையவர்கள் கொடிகட்டி இருப்பார் என்று குறிப்பிடும் நூல் டேஸ். அரசவையில் வாது புரிந்து தம் கல்வித் திறமையை நிலைநாட்டும் நூற்பயிற்சியுடையவர்கள் கொடிகட்டி இருப்பார் என்று குறிப்பிடும் நூல் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான்சர் மதுரை காஞ்சி. அரசவையில் வாது புரிந்து தம் கல்வித் திறமையை நிலைநாட்டும் நூற்பயிற்சியுடையவர்கள் கொடிகட்டி இருப்பார் என்று குறிப்பிடும் நூல் டேஸ் அப்படின்னா மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர்.
68வது கேள்வி, என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று குறிப்பிடும் நூல் டேஸ். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று குறிப்பிடும் நூல் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? திருக்குறள். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று குறிப்பிடும் நூல் டேஸ்னா திருக்குறள். ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர்? 69வது கேள்வி, கல்வியின் பொருட்டு பிரியம் காலத்தை தொல்காப்பியம் டேஸ் பிரிவு என்று குறிப்பிடுகிறது. கல்வியின் பொருட்டு பிரியம் காலத்தை தொல்காப்பியம் டேஸ் பிரிவு என்று குறிப்பிடுகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர்? ஓதர் பிரிவு. கல்வியின் பொருட்டு பிரியம் காலத்தை தொல்காப்பியம் டேஸ் பிரிவு என்று குறிப்பிடுகிறது அப்படின்னா ஓதர் பிரிவு என்று குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர்? 70வது கேள்வி, தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்னும் செய்தி டேஸ் சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்னும் செய்தி டேஸ் சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர்? முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்னும் செய்தி முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர்? 71வது கேள்வி, பல வருட காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்த மடங்கள் டேஸ். பல வருட காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்த மடங்கள் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர்? திருவாவடுதுறை, தருமபுரம். பல வருட காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்த மடங்கள் டேஸ் அப்படின்னா திருவாவடுதுறை, தருமபுரம். ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர்? 72வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கூற்று கொடுத்துருக்கேன். அந்த மூணு கூற்றில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். முதல்ல பாருங்கள், பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். இரண்டாவது, முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். மூன்றாவது, வேத்தான் என்பதற்கு மற்றவர்களை விட வேறான தரிப்பெருமை உடையவன் என்பது பொருள். வேத்தான் என்பதற்கு மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது பொருள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர். மூன்றும் சரி, இந்த மூணுமே சரிதான். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். இது சரிதான். இரண்டாவது, முதலில் வருபவனை வேத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வர்றவனை வந்து பார்த்தீங்கன்னா வேத்தான்னு சொல்கிறாங்க. வேத்தானுக்கு என்ன பொருள்னா, வேத்தான் என்பதற்கு மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் அப்படிங்கிறது பொருள். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். மூன்றுமே சரி. 73வது கேள்வி, ஊவேசா பெறாத பட்டத்தை கண்டறிக. ஊவேசா பெறாத பட்டத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எந்த பட்டத்தை வந்து ஊவேசா பெறவில்லை அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், மகா மகோபாத்தியாய. ஆப்ஷன் பி, திராவிட வித்யா பூஷணம். ஆப்ஷன் சி, தக்ஷிணாத்தி கலாநிதி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த நாளில் ஊவேசா பெறாத பட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர், பாரத ரத்னா. ஊவேசா பெறாத பட்டம் எதுனா பாரத ரத்னா. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். அப்போது மற்ற 3 பட்டத்தையும் ஊவேசா பெற்றிருக்காரு. மகா மகோபாத்யாய, திராவிட வித்யா பூஷணம், தக்ஷிணாத்தி கலாநிதி, இந்த 3 பட்டத்தையும் வந்து ஊவேசா பெற்றிருக்காரு. இந்த 3 பட்டத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர், பாரத ரத்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா பெறாத பட்டம். 74வது கேள்வி, பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார்? பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர்? ஊவேசா. பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார் அப்படின்னா ஊவேசா. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர்?
75வது கேள்வி, உவேசா சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றாண்டு டேஸ். உவேசா சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றாண்டு டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், 1932. உவேசா சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றாண்டு டேஸ் அப்படின்னா 1932. ஆப்ஷன் ஏது அதுக்கு ஆன்சர். 76வது கேள்வி, உவேசாவின் திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் டேஸ் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. உவேசாவின் திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் டேஸ் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், வங்கக்கடலை நோக்கி நிற்கும். உவேசாவின் திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏது அதுக்கு ஆன்சர். 77வது கேள்வி, உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் டேஸ். உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், சென்னை திருவான்மையூர். உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் டேஸ் அப்படின்னா சென்னை திருவான்மையூரில் அமைந்திருக்குது. ஆப்ஷன் ஏது அதுக்கு ஆன்சர். 78வது கேள்வி, நற்றிணை நூலின் உரையாசிரியர் யார், அவர் எங்கு யாரிடம் திண்ணைக் கல்வி கற்றார். நற்றிணை நூலின் உரையாசிரியர் யார், அவர் எங்கு யாரிடம் திண்ணைக் கல்வி கற்றார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர், பின்னத்தூர் நாராயணசாமி, பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி. நற்றிணை நூலின் உரையாசிரியர் யார் அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி தான் நற்றிணை நூலுடைய உரையாசிரியர். அவர் எங்கு யாரிடம் திண்ணை கல்வி கற்றார், இவர் யாருக்கிட்ட வந்து திண்ணை கல்வி கற்றார் அப்படின்னா முத்துராம பாரதி அவர்கள்கிட்ட திண்ணை கல்வி கற்றார். அது எங்கே இருக்குன்னா பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதான் சொல்லியிருக்கு அவர் எங்கு அப்படின்னா பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம். யாருக்கிட்ட வந்து திண்ணை கல்வி கற்றார் அப்படின்னா முத்துராம பாரதி அவர்கள்கிட்ட திண்ணை கல்வி கற்றார். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 79வது கேள்வி, இதில் வெற்றி பெற என்னும் கவிதையை இயற்றியவர் யார். இதில் வெற்றி பெற என்னும் கவிதையை இயற்றியவர் யார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், சுரதா. இதில் வெற்றி பெற என்னும் கவிதையை இயற்றியவர் யாருன்னா சுரதா. ஆப்ஷன் ஏது அதுக்கு ஆன்சர். 80வது கேள்வி, டேஸ் என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. டேஸ் என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர், உரைநடை. டேஸ் என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவதுனா உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. ஆப்ஷன் சி அதுக்கு ஆன்சர். 81வது கேள்வி, டேஸ் என்பது சொற்கள் எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. டேஸ் என்பது சொற்கள் எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், கவிதை. கவிதை என்பது சொற்கள் எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது கவிதை. ஆப்ஷன் ஏது அதுக்கு ஆன்சர். 82வது கேள்வி, சிறந்த படைப்புகள் உருவாக டேஸ் பெரும் துணையாக நிற்கிறது. சிறந்த படைப்புகள் உருவாக டேஸ் பெரும் துணையாக நிற்கிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர், கல்வி. சிறந்த படைப்புகள் உருவாக டேஸ் பெரும் துணையாக நிற்கிறது அப்படின்னா கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 83வது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர் என்ன. சுரதாவின் இயற்பெயர் என்ன. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன். ஆப்ஷன் ஏது அதுக்கு ஆன்சர். 84வது கேள்வி, ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார். ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், சுரதா. ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏது அதுக்கு ஆன்சர். 85வது கேள்வி, தேன் மழை என்னும் நூலை இயற்றியவர் யார். தேன் மழை என்னும் நூலை இயற்றியவர் யார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர், சுரதா. தேன் மழை என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா சுரதா. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர்.
86வது கேள்வி, முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட டேஷ் என்ற இதழை டேஷ் நடத்தினார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட டேஷ் என்ற இதழை டேஷ் நடத்தினார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், காவியம் சுரதா. முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை சுரதா நடத்தினார். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 87வது கேள்வி, துறைமுகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? துறைமுகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர், சுரதா. துறைமுகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 88வது கேள்வி, இலக்கியம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? இலக்கியம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆன்சர், சுரதா. இலக்கியம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 89வது கேள்வி, மங்கையர்கரசி என்னும் நூலை இயற்றியவர் யார்? மங்கையர்கரசி என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், சுரதா. மங்கையர்கரசி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 90வது கேள்வி, விண்மீன் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? விண்மீன் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், சுரதா. விண்மீன் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 91வது கேள்வி, அமுதும் தேனும் என்னும் நூலை இயற்றியவர் யார்? அமுதும் தேனும் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர், சுரதா. அமுதும் தேனும் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 92வது கேள்வி, ஊர்வலம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? ஊர்வலம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், சுரதா. ஊர்வலம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 93வது கேள்வி, கவிஞர் சுரதா பெற்ற விருதுகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விருதுகள் பெயரை வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4ல கவிஞர் சுரதா பெற்ற விருதுகள் எது எது அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். முதல்ல பாருங்கள், தமிழக அரசின் கலைமாமணி விருது கொடுத்துருக்கேன். இரண்டாவது பாரதிதாசன் விருது. மூன்றாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது. நான்காவது பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கேன். இந்த 4ல எது எது சுரதா பெற்ற விருதுகள் அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 1, 2, 3 சரி. அப்போது இதில் 4 கொடுத்துருக்கிறதுல முதல் 3 சரி, அந்த கடைசி 4வதாக கொடுத்துருக்கிறது பாரத ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா தவறு. தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது, இந்த 3 விருதுகளை தான் சுரதா வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்காரு. பாரத ரத்னா விருது கிடையாது. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர், 1, 2, 3 தான் சரி. 94வது கேள்வி, சுரதா நடத்திய கவிதை இதழ் டேஸ். சுரதா நடத்திய கவிதை இதழ் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், காவியம். சுரதா நடத்திய கவிதை இதழ் டேஸ் அப்படின்னா காவியம். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 95வது கேள்வி, விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற விண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இத்தொடர் தரும் முழுமையான பொருள் யாது? விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இத்தொடர் தொடும் முழுமையான பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர், விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறு. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இத்தொடர் தரும் முழுமையான பொருள் யாது அப்படின்னா விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறு. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 96வது கேள்வி, எதுகை மோனை சேர்க்காமல் அடி என்ற அளவு இல்லாமல் எழுதுகின்ற வடிவம் டேஸ் ஆகும். எதுகை மோனை சேர்க்காமல் அடி என்ற அளவு இல்லாமல் எழுதுகின்ற வடிவம் டேஸ் ஆகும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், வசனம்.
இதுகை முனை சேர்க்காமல் அடி என்ற அளவு இல்லாமல் எழுதுகின்ற வடிவம் டேஸ் ஆகும்னா வசனம். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 97வது கேள்வி, எதுகை மோனை சேர்த்து அடிக்கென்று எல்லை வைத்து எழுதப்படுவது டேஸ் ஆகும். எதுகை மோனை சேர்த்து அடிக்கென்று எல்லை வைத்து எழுதப்படுவது டேஸ் ஆகும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், கவிதை. எதுகை மோனை சேர்த்து அடிக்கென்று எல்லை வைத்து எழுதப்படுவது டேஸ் ஆகும்னா கவிதையாகும். ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 98வது கேள்வி, கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 3ல் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன. முதல்ல பாருங்கள், சொல்லை சிறந்த முறையில் தேர்வு செய்து எதுகை மூனை அமைத்து எழுத வேண்டும். சொல்லை சிறந்த முறையில் தேர்வு செய்து எதுகை மூனை அமைத்து எழுத வேண்டும். 2வது, அடியளவு தெரிந்து கவிதை எழுத வேண்டும். அடியளவு தெரிந்து கவிதை எழுத வேண்டும். 3வது, சொற்களை அதற்குரிய இடங்களில் பொருத்தி வைத்து கவிதையினை உருவாக்குதல் வேண்டும். சொற்களை அதற்குரிய இடங்களில் பொருத்தி வைத்து கவிதையினை உருவாக்குதல் வேண்டும். சரி, இப்போ இந்த 3ல் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், 3மே சரி. கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன. அதாவது நீங்கள் கவிதை எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதையெல்லாம் பின்பற்றி தான் எழுதணும் அப்படின்னு சுரதா சொல்கிறாரு. இந்த 3மே சரி தான். இதை ஒரு தடவை பாருங்கள், சொல்லை சிறந்த முறையில் தேர்வு செய்து எதுகை மூனை அமைத்து எழுத வேண்டும். 2வது, அடியளவு தெரிந்து கவிதை எழுத வேண்டும். 3வது, சொற்களை அதற்குரிய இடங்களில் பொருத்தி வைத்து கவிதையினை உருவாக்குதல் வேண்டும். இது 3மே சரி தான். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 99வது கேள்வி, அடியின் கீழே அடி இருந்தால் வருவது டேஸ். அடியின் கீழே அடி இருந்தால் வருவது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர், தொடை. அடியின் கீழே அடி இருந்தால் வருவது டேஸ்னா தொடை. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 100வது கேள்வி, 2 சீரின் இடைவெளியில் வருவது டேஸ். 2 சீரின் இடைவெளியில் வருவது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சார், தலை. 2 சீரின் இடைவெளியில் வருவது டேஸ் அப்படின்னா தலை. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.